வெல்கம் டு பொரியாலின் பயணம். இந்த வீடியோஸில் என்என்சி இந்தியா லிமிட்டெட்லேருந்து நம்மளுக்கு வேகன்சி வந்து எஸ்டர்டே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல். மெக்கானிக்கலுக்கு கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து 125 வேகன்சிஸ் நம்மளுக்கு டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. யூஆர் கேட்டகரியில் 52, ஓபிசிக்கு 32, எஸ்சிக்கு 20, எஸ்டிக்கு 9 வேகன்சிஸ், இடபிள்யூஎஸ்க்கு 12 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக நம்மளுக்கு 125 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் 65 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இசி டிபார்ட்மெண்ட்டு நம்மளுக்கு 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சிவில் அண்ட் கம்ப்யூட்டர்களுக்கு 5 வேகன்சிஸ் ஓவராலாக டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் போயிட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்ஸை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. ஓபிசி கேட்டகரிகளுக்கு 33, எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? எது வரைக்கும் அப்படின்னா 1/3/2020 அந்த டேட்டுக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஏஜ் வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது, சரிங்களா? ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிகளுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் நம்மளுக்கு நடக்க போகுது, சரிங்களா? அந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் ஏல நம்மளுக்கு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 40 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா? இல்லை மேஜராக பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 40 கொஷின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? செகண்ட் ஒன் பார்ட் பியில் நீங்கள் எந்த மேஜர், அதாவது இன்கேஸ் ஆஃப் மெக்கானிக்கலாக இருந்தோம் அப்படின்னா மெக்கானிக்கலில் இருந்து நம்மளுக்கு 80 கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், 1 mark கொஷின்ஸாக, சரிங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 1 mark கரெக்ட் ஆன்சர்களுக்கு. இன்கேஸ் ஆஃப் தப்பாக ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 1/4 mark, அதாவது 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு போகும். நம்மளுக்கு வரக்கூடிய 120 கொஷின்ஸும் நம்ம 2 மணி நேரத்தில் அட்டன் பண்ணணும், சரிங்களா? அதாவது 120 minutes 120 கொஷின்ஸ், அதாவது ஒரு கொஷினுக்கு நம்ம 1 நிமிஷம் அடிப்படையில் நம்ம ஒர்க் பண்ணணும், சரிங்களா? மினிமமாக அதுக்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. அதிகமாக நம்மளுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மினிமமாக 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கணும். அதே மாதிரி இன்கேஸ் ஓபிசி இருந்தோம் அப்படின்னா 40% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும், அதாவது இனிஷியல் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம அந்த 50%, 40% ஆஃப் இருக்கக்கூடிய மார்க்ஸை நம்ம எடுத்துருக்கணும், சரிங்களா? அந்த மார்க் எடுத்துகிட்டு பின்னாடி செகண்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 6 பேர் என்ற அடிப்படையில் இன்டர்வியூ நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூவில் ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூவில் மினிமம் குவாலிஃபிகேஷனாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி ஓபிசி அதர் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து 40% ஆஃப் மார்க் வந்து இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இதை ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமா மேஜராக நம்ம பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸையும் இன்டர்வியூ மார்க்ஸையும் பேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அதில் மேஜராக அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிலன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன் எக்ஸாம்ஸை 80% ஆஃப் மார்க்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் எடுத்த மார்க்ஸை 20% ஆஃப் மார்க்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி போஸ்டிங்கை நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸாக நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடில் 50,000 to 1,00,000 இருக்கும், அதாவது மினிமமாக வந்து நம்மளுக்கு 50,000 ரூபா வந்து பேசிக்ஸ் பே வந்து இருக்கும் ட்ரைனிங் பீரியடில் 1 இயர். ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அரவுண்ட் 60,000 ரூபா வந்து நம்மளுக்கு பர் மந்த் வந்து பேஸ் கையெல்லாம் இருக்க போகுது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா. ப்ளஸ் அலவன்சஸ்லாம் இதர அலவன்சஸ் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? அடுத்தது மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோனா 500 rupees வந்து இனிஷியல் அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நம்மளுக்கு 354 ரூபா, சரிங்களா? 354 ரூபா ஜென்ரலாக ஓவரால் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டல் ஃபீஸ் வந்து 854 ரூபா வந்து டோட்டல் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் எஸ்டி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா வெறும் அவங்க 354 ரூபா ப்ராசஸிங் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும், சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா 18/3/2020 10 மணிக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? எப்போ க்ளோசிங் டேட் அப்படின்னா 17/4/2020 23:55 அந்த கடைசி 12 மணிக்கு தான் நம்மளுக்கு, நைட் 12 மணிக்கு தான் வந்து க்ளோஸ் ஆக போகுது க்ளோசிங் டேட், சரிங்களா? லாஸ்ட் ஆன்லைன் பேமெண்ட் எப்போது அப்படின்னா 17/4, அதே சேம் டேட்லேயும் நம்ம அப்ளிகேஷன்ஸையும்
நம்ம ஆன்லைன் ஃபீஸையும் வந்து கண்டிப்பாக வந்து 17/4 வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அவங்க எக்ஸாம் டேட் வந்து அஃபிஷியலாக கண்டிப்பாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலை. இன்கேஸ் ஆஃப் டென்டேட்டிவாக வந்து 26/5/2020, 27/5/2020 இந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்என்சி நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதே சேம் டேட் May 1st week நம்மளுக்கு டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆப்டிடியூட் மட்டும் இந்த இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும், ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் எல்லாம். சரிங்களா, நீங்கள் மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாஸ் வந்து இந்த என்என்சிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை அப்ளிகேஷன்ஸை அப்ளை பண்ணும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்ம சிக்னேச்சர், அதே மாதிரி ப்ரூஃப், பர்த்டே சர்டிஃபிகேட் இல்லை எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா பர்த்டே டேட் வெரிஃபிகேஷனுக்காக, அதே மாதிரி ஆதார் கார்டோட காப்பி, நம்மளுக்கு ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதோட காப்பி, கம்யூனிகேட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி இருந்தோம் அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட், இன்கேஸ் ஆஃப் ஹெக் சர்வீசஸ் மேன்ஸ் இருந்தோம் அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணும் போது கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் இதோட டீட்டெயிலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்த டீட்டெயில்ஸ் இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.